கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாம் இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சந்தோஷம், மனமகிழ்ச்சி. ஹலலூயா. வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 4:4 வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:4. ஆமென். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். அகைன் ஐ வில் சே ரிஜாய்ஸ். ஹலலூயா. ஹலலூயா. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Rejoice and again I am saying rejoice. சந்தோஷமா இருங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். Lord God says looking unto you rejoice always. தேவன் நம்மளை நம்ம எப்பவும் துக்கத்தோடு இருக்க அனுமதிப்பதே இல்லை. He will not allow us to be in worriness all the time. நம்ம எப்பவும் துக்கத்தில் ஆழ்த்தி இருப்பது யாரு? யாருடைய ஆயுதம்? சைத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So Satan will always lead us to into worriness. ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு அவர் கூறுகிறார். So to the church of Philippians here Paul says that rejoice in the Lord always. நீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுங்க. நாம் அப்படி தேவ வசனத்தை அறிக்கை பண்ணும்போது உங்களுடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. Proclaim the word of God in such a way the happiness and the peace of God will be in us and in our family. நாம் நம்முடைய வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சந்தோஷமான சில காரியங்களை இங்கு தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படி சந்தோஷப்பட்டார்கள், எப்படி மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். So if we see, if we look into happiness, how people are happy and how God made them to be happy, we have the references in our Bible. நாம் ஒரு சில சம்பவத்தை பார்த்து இந்த நேரத்தில் இந்த நாளில் மெசேஜ் நான் முடிக்கிறேன். We will look into some of the incidents and we will finish the message. முதலாவதாக நெகேமியா எழுதின புத்தகம் 8:10 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நெகேமியா, ஓல்டு டெஸ்ட்மென்ட், நெகேமியா சாப்டர் 8:10. நெகேமியா 8:10 வசனம். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். ஆமென். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல வாசிங்க. அழகாக சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலன் என்று. The strength of us is to rejoice in the Lord always. இங்குள்ள சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, So this when we look into this incident, the Jerusalem alangam, Jerusalem devalayam idikkappettu kaanapadugirathu. The fortress of the Jerusalem was ruined. அருமையான தேவன் ஜென்மே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நியாய பிரமாணத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் எழுதி கொடுத்தார். So for the Israelites God has given them the law. ஆனால் இந்த நெகேமியா காலத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வேத பிரமாணத்தின்படி நடக்கவில்லை. So the people one who were during the period of Nehemiah they were not according to the law. இந்த நியாய பிரமாணத்தில் உள்ளதை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கவும் சரியான ஆட்கள் அந்த இல்லை. So to teach them the law a perfect man was not there. அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். So they were on their own way. அப்படி இருக்கும் பொழுதுதான் அங்கு எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, எருசலேமின் தேவாலயம் இடிபட்டு இருக்கிறது. So the temple of Jerusalem was ruined at that time. அதை பார்க்கும்படி நெகேமியாவும் அங்கு கடந்து செல்கிறார், அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்பும்படி. So to rebuild the Jerusalem temple Nehemiah comes there. அப்பொழுதுதான் அந்த எஸ்ரா என்ற மகன், தேவனுடைய மகன், இந்த நியாய பிரமாணத்தை எடுத்து அதை குறித்து தேவ ஜனங்களுக்கு விளக்கி காட்டுகிறான். So at that time the man of God called Ezra, he takes the law and he preaches unto the people of God. அருமையான தேவனுடைய ஜனமே, அநேக ஜனங்கள் அவர்கள் அநேக பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழுந்து கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம். So here we can see that all the Israelites were
in a different sense. அவர்களுக்கு இந்த இதை செய்ய கூடாது இதை செய்ய கூடாது என்று அவர்களுக்கு தெரியாது. What to do and what not to do, they did not knew that. ஆனால் இந்த எஸ்ரா பிரசங்க பீடத்தில் நின்று அந்த நியாயப்பிரமாண அந்த வசனங்களை எடுத்து அவர்களுக்கு விளக்கி காட்டின பொழுது, so when Ezra was standing before them and when he was discerning the law of God, அவர்கள் ஓவென்று சத்தமிட்டு அழுதார்கள். They were crying aloud unto God. அப்பொழுது தான் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் இன்றைக்கு அழவேண்டாம், இன்றைக்கு கர்த்தருக்குள் நாம், ஏனென்றால் அவர்கள் பாவத்தை உணர்ந்து தாங்கள் செய்த தவற்றை உணர்ந்து அழுதார்கள் என்று பார்க்கிறோம். So they were crying because of their sin and at that time the word says that do not cry, rejoice in the Lord. Hallelujah. 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 நாம் ஒரு தவறுதலில இல்ல ஒரு பாவத்தில் ஒரு தப்புல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது அந்த விடுதலை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கடந்து வருகிறது. So when our sins and when our problems are forgiven for us, we will automatically receive a happiness of God in us. தேவ ஜனங்கள் இங்கு பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் நெகேமியா இடத்தில் வந்து எஸ்ராவில் எஸ்ரா இடத்தில் வந்து நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் உணர்ந்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி நாங்கள் இனி இந்த தவற்றை பண்ண மாட்டோம் என்று எல்லாரும் அங்கு அறிக்கை செய்கிறதை நம்முடைய வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். All the people of Israelites were proclaiming their sins to Nehemiah as well as to Ezra at that moment. அந்த நேரத்தில் அவர்களுடைய மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் கடந்து வந்தது. ஹalleluya. There was a great rejoice in their hearts at that. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் ஏதாவது நமக்கு இருக்குமே என்றால், so if in our lives also if there is some slavery in us, நமக்கு அதுல ஒரு விடுதலை கிடைக்கும் பொழுது தான் மகிழ்ச்சி உண்டாகிறது. Hallelujah. So when we are redeemed from that, then only we will be getting rejoice. நாம் ஒரே கவலையில ஒரே பிரச்சனையில நாம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி அங்க ஒரு சந்தோஷம் இருக்காது. Hallelujah. When we are in the problem or when we are in the distress, we will not get that rejoice in our heart. அப்பொழுது தான் நெகேமியா சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, மாறி மாறி பண்டிகை கொண்டாடுங்கள், கொழுமையானவைகளை புசித்து அடித்து மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இந்த நாளை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் என்று அங்கு அவன் அறிவிக்கிறான். So here Nehemiah proclaims that be joyful and have a festival in the Lord and have food and drink. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்தில் இல்லை என்றால் நம்முடைய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் கடந்து வருகிறது. Hallelujah. When our sins and when problems and when they are forgiven, there will be a happiness within us. அருமையான தேவனுடைய ஜனம், நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ப்ராப்ளம், துக்கங்கள், பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லவே இல்லை. Hallelujah. So there is no man on the earth without any problem. ஆனால் நம் தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நம்முடைய குறைகளை ஒப்புக்கொண்டு நாம் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். So we should be submissive, we should proclaim our sins and we should be away from our sins. நாம் ஒரு தவற்றிலிருந்து விடுதலை அடைபோது இல்ல இல்ல நம்முடைய பிராப்ளத்திலிருந்து நாம் விடுதலை அடைபோது அங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் குடும்ப வாழ்க்கையிலும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது கடந்து வருகிறது. So when you are delivered from a certain sin, there will be a happiness and there will be a deliverance in our family. அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க ஒரு பெரிய சந்தோஷம் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். So that is the reason here we can see the Israelites had a greater rejoice in their lives. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒன்று என்று நாம் புரிந்துகொள்ள வேண்டும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுக்குள் என்ன செய்ய வேண்டுமா, மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். So whatever problems we are having, but still in the Lord we should be always happy. உங்களுக்கு அதுதான் பலன். Hallelujah. So that is our strength. தேவனுடைய பலன், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளால இருக்கிற பலன் அதுதான். So the strength of God's people and being in God is that the strength. நீங்க துன்பமான வேளையில சோதனையான வேளையில நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன். Hallelujah. At your trials and tribulations when you are rejoicing in the Lord, that is the strength God has given us. ஆனால் அதை நம்மால் செய்ய முடியாது, ஒரு மனுஷனால் இருக்க முடியாது. Hallelujah. But we alone cannot do that. இப்போ ஐஜினுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்று நாம் வைத்துக் கொள்வோம். So suppose we say Ajin has some problem. அவனுக்கு தான் அந்த ப்ராப்ளத்தை பற்றி நன்றாக தெரியும். அவன் அதை பலவிதமாய் பல எண்ணங்களோடு சிந்தித்துக் கொண்டிருப்பான், இதை எப்படி நான் மேற்கொள்வது என்று. So he will be thinking of how I will overcome this problem. ஆனால் மனிதர்கள் பலவிதமான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். But still men will give a few of their experiences. ஆனால் தேவ சமூகத்தில் நாம் போய் ஜெபிக்கும் பொழுது, தேவனோடு நாம் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு
ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார் ஹalleluya when we are into the presence of god and when we take his thoughts god will deliver us from that problem hallelujah 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 நம்ம கிறிஸ்தவர்களுடைய அனுபவமே இதுதான் ஹalleluya the experience of a christian is this துக்கத்தில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் in our sorrows we should be happy அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் rejoice and rejoice again I am saying hallelujah hallelujah அடுத்ததாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் ஆபகு ஓல்ட் டெஸ்டமென்ட் 3வது அதிகாரம் 17வது வசனம் ஆபகு 3வது அதிகாரம் 17வது வசனம் அதுல 18வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம் ஆபகு 3 வெர்ஸ் 18 yes I will rejoice in the lord amen Hallelujah. Amen. இங்கு நாம் பார்க்கிறோம் ரட்சிப்பை குறித்து அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாராம் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து இந்த ஆபகு எழுதியிருக்கிறார் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஏனென்றால் என் ஆத்துமாவை அவர் ரட்சித்தார் ஹalleluya here Habakkuk says that I am rejoicing in the Lord because he has redeemed me from my sin அதற்கு முன்பதா வசனத்தை பாருங்கள் 17th வாசித்து பாருங்க அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் ஆமென் வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும் நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம் இல்லாமல் போனாலும் இல்லாமல் போனாலும் இது எல்லாம் ஒரு blessing ஆனால் ஒரு ஆசீர்வாதம் so here we can see that though the fig tree may not blossom and all those things yet I will rejoice in the lord hallelujah 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 என்னுடைய பேங்க்ல பேலன்ஸ் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீங்களா amen கரங்களை தட்டி அப்படி இருப்பேன் என்று சொல்கிறார் கரங்களை தட்டி hallelujah hallelujah பேலன்ஸ் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கர்த்தருக்குள் மகன் மனமகிழ்ச்சி இருந்த போதும் அவர் எல்லாவற்றையும் வாக்கிய செய்வார் ஹalleluya even though if you don't have bank balance you should rejoice in the lord so that he will fill you நம்முடைய வேத பிரகாரத்தின்படி நாம் நடப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை போஷித்து நடத்துவார் ஹalleluya so if you are walking according to the word of god ஒண்ணே இல்லாத பேங்கையும் உங்க பேங்கை நிரப்புவார் Hallelujah. The bank account will be filled by his grace. அநேகருக்கு இப்படி அற்புதங்கள் நடந்துருக்குங்க. பேங்க்ல ஒண்ணுமே இல்ல ஆனா பேங்க்ல போய் செக் பண்ணும்போது அங்க லாக்ஸ் கணக்கு வந்து எப்படி? கர்த்தருடைய அற்புதம் யாராதவங்களுக்கு உதவி செய்திருப்பார். Hallelujah. வேத வசனம் சங்கீதத்துல என்ன சொல்லு தெரியுமா? 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. Psalms 37:4. சங்கீதம் 37:4. Delight yourself also in the Lord. And he shall give you the desires of your heart. Amen. கர் வாசிங்க Amen. Hallelujah. 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 யாரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டுமாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு அவன் இருதயத்தின் வேண்டுதல் நீ இருதயத்துல என்ன நினைக்கிறேயோ அதை உனக்கு அருள் செய்வார் ஒருவேளை மனுஷன் இருதயத்தில் உள்ள வேண்டுதல்களை நினைக்க முடியாது so when you delight in the lord always he will fulfill the desires of your heart அருமையான தேவன் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் போகும்போது இந்த கார் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி so we may think that this if we have this car it will be good for us பட் நமக்கு அந்த தகுதி இல்ல நமக்கு தெரியும் நமக்கு அந்த தகுதி இல்ல என்று பட் மனுஷீகத்துல நாம் அப்படி நினைக்கிறோம் but still as a human we think like that ஆனால் நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தால் அந்த காரண உனக்கு கிடைக்கும் hallelujah but still if you are delighting in the lord you will get that car hallelujah 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 நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் so in whatever situation we are we should always be rejoicing in the lord நமக்கு இந்த ஆத்துமா ரட்சிப்பை விட மேலான ரட்சிப்போ விடுதலை எதுவுமே இல்லங்க எந்த சந்தோஷமும் வேற நமக்கு கிடைக்காது so there is nothing greater than our soul has been redeemed உன்னுடைய ஆத்துமாவை அவர் உளையான சேற்றிலிருந்து ரட்சித்திருக்கிறாரா அதற்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் so our souls he has lifted from the ditch of the pit நாம் முன்பு இருந்த காரியங்களை சற்று நீங்க சிந்தித்து பாருங்க நாம் எப்படி இருந்தோம் தேவனை அறியாமல் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் when we were living according to the world how we were just think over that அவர் இந்த குவைத் தேசத்தில் உங்களை கொண்டு வந்து ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் நீ தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் hallelujah so god brought you here and he
redeemed you and he is keeping you safe. So you should rejoice always in him. Amen. உங்களுக்கு துக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, உடனே இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். Hallelujah. So when you are in trouble, always this word should strike you. நீங்க துக்கத்துல அப்படி இருந்தேனா அப்படியே படுக்க போட்டுருவான் பிசாசு. Hallelujah. So when you are in sorrow, the devil will lay you down. நீங்க எழும்பணும், நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்ய முடியும் என்று அறிக்கை பண்ண வேண்டும். So you should get up so that rejoicing in the Lord, so that thinking that God will fulfill the desires. அதனாலே தான் யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 60:20 சொல்லி இருக்கிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. Hallelujah. So your sorrows will be turned into joy and your sorrow days are gone. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்திருக்கிறார் துக்கத்திற்கு. So for sorrow God has kept a full stop for that. ஆனா மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. Hallelujah. நீ எப்பவும் தேவ சமூகத்தில் மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். But for happiness there is no end. Hallelujah. Hallelujah. எல்லாவற்றுக்கும் மேலான பரலோக ராஜ்யத்தை நமக்கு எண்டு அங்க தான் போய் முடியுது. Hallelujah. So beyond all these things it is the heaven. Hallelujah. Hallelujah. அடுத்ததாக நாம் வாசித்த வசனத்திற்காய் வருவோம். பிலிப்பியர் 4:4 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, Philippians chapter 4:4 நாம் வாசித்தோம், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். So here Paul says that rejoice in the Lord always. Again I will say rejoice. இங்கு உள்ள சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமானது. The incident here is a different one. இங்கு அவர் செய்த சுவிசேஷத்திற்காய், அவர் கர்த்தருக்காய் செய்த ஊழியத்திற்காய், அவர் அந்த பிலிப்பீன்ஸ் மக்கள் ரொம்ப ஊழியத்திற்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, அதை நினைத்து அவர் மிகவும் சந்தோஷமா எழுதின நிருபம் தான் இந்த பிலிப்பியர். Hallelujah. So all the Philippians, they were well supporting to preach the gospel of God. So in that situation Paul writes here rejoice. தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. Hallelujah. Preach the word of God, there is a real rejoice in us. தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது உனக்கு ஒரு சந்தோஷம் கடந்து வரும். Hallelujah. When we are telling the word of God and when we are telling the peace of God, when those people repent and come into the presence of God, there is a rejoice in your soul. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அந்த சந்தோஷம், அந்த ஆத்மா எங்க வரும்? அதுவும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியதாய் மாறி விட்டது. Hallelujah. So that rejoice is endless, but still that soul also will come into the heaven. இந்த பிலிப்பீன்ஸ் மக்கள், இந்த பிலிப்பியர்ல உள்ள மக்கள் மிகவும் இந்த பவுலுக்கு ஊழியத்துக்கு மிகவும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. These Philippians, they were supporting Paul very much. இப்படிப்பட்ட ஜனத்தை நான் பெற்றதற்காய் என் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் என்று மிகவும் சந்தோஷமாய் எழுதினதுதான் இந்த நிருபம். With great happiness he writes this letter into the to the Philippians for their support. அவர் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அற்பையும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கு தன்னை வெறுத்து தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So everything is in vain. So only the foremost thing is preaching the gospel. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளால் முடிந்தவரை ஒரு ஆத்மாவையாவது பரலோகத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். Hallelujah. So as much as possible, at least we should get into the heaven, at least one soul. அந்த ஆத்மாவும் விடுதலை அடைந்து சந்தோஷமா இருக்கும்போது அது உங்களுடைய பேரில் அது சேரும், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். So when he saves and come into the heaven, he should be happy and leading unto God, so that the soul reaches unto God. நாம் எவ்வளவுதான் கட்டுகளோடும் உபத்திரவத்தில் இருந்தாலும் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதுல நாம் எந்தவித குறைவும் இருக்க கூடாது. So whatever situations we are in, we should always proclaim the word of God. இந்த பிலிப்பியர் இதுல நம்ம அப்போஸ்தலன் பவுலை பார்க்கும் பொழுது மிகுந்த கட்டுகளோடும் வேதனைகளோடும் அவர் அந்த ஊழியத்தை செய்தார் என்று நாம் இந்த பிலிப்பியர் நிருபத்துல பார்க்கிறோம். So in the Philippians chapter, if we see that Paul is having so much sorrow and distress to preach the word of God. அந்த கட்டுகளோடும் அந்த பிரச்சனைகளோடும் அந்த ஊழியத்தை செய்ததனால அந்த பிலிப்பியன்ஸ் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் அந்த தேவனுடைய அன்பை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டு தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாய், ஒரு தேவ ஜனங்களாய் காணப்பட்டார்கள். So with such sorrow when he was preaching the word of God, all these Philippians people, they were nearer to God and they were worshiping God. உண்மையான தேவ ஊழியக்காரர்களுக்குள்ள சந்தோஷம் என்ன தெரியுமா?
தேவ ஜனங்கள் நம்முடைய சபையில வருகிற தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் இருப்பதுதான் உண்மையான சந்தோஷம். ஹல்லேலூயா. So the real rejoice for the pastors is that the church members coming into the church and they are leading happy. Really na and ooliyathila vanda pirpaadu enak inda oru santhoshathirkaga naan daily devanodu naan jebippen. Hallelujah. So each and every day after coming into the ministry I used to pray for this. Na konja janangalai kartar thandirundalum ende janangal aashirvadikkapattirukka vendum ende janangal uyarthe uyarndirukka vendum ennude janangal aavikkuri vaalkaiyil uyarndirukka vendum endra oru migunda oru ennathodu the ooliyathai naangal seidhu kondirukkom. We have a desire so that we are doing this ministry so that my people has to be blessed in spiritually as in worldly. Neengal sandoshamai irppadhu dhaan எங்களுக்கும் சந்தோஷம். ஹalleluya. When you are rejoicing we will be in your rejoicing. நீங்க துக்கத்தோடு நீங்க வேதனையோடு பிரச்சனையோடு இருக்கும்போது நாங்கள் ஊழியம் செய்வதில எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. ஹalleluya. So there is no meaning when you are sorrowfully worshiping God. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. We should learn always to be rejoicing in the Lord always. ரட்சிப்பை தந்த தேவனுக்கு எப்பொழுது நன்றி செலுத்த வேண்டும். The one God one who saved us we should be thankful to him. அந்த ஆத்தும அழியாதபடி கர்த்தர் உன்னை ரட்சித்தார் அல்லவா அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். The soul he saved we should always be thankful to the God. அருமையான தேவனுடைய ஜனமே அது மாத்திரமல்ல நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். We should be always smiling. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். Proverbs chapter 15:13 மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி தர. அப்ப முகம் நல்ல அழகா இருக்கணும்னா இருதயம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. இருதயம் எப்பவும் இருதயத்துக்குள்ள சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை யார் தரது? So who gives the happiness? ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த முகமலர்ச்சி நமக்கு சந்தோஷத்தை இருதயத்தில் சந்தோஷத்தை தந்து அது நமக்கு ஃபேஸ்ல தெரியும். ஹல்லேலூயா. So when we are merry in our heart the countenance of cheerfulness will be on our faces. ஒரு மனிதன் கவலையா இருக்கறான் சந்தோஷமா இருக்கறான்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்? ஃபேஸ் இல்ல ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆனா நம்ம நினைச்சிருவோம் இன்னைக்கு இந்த சிஸ்டர் ஏதோ கவலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த கவலையின் நடுவிலும் நீ தேவனுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லுகிறார். But still in your sorrows you should be rejoicing in the Lord. சில பேர் பாத்திருக்கீங்களா சும்மா சுடுமற மூஞ்சி உருன்னு தான் வச்சிட்டு இருப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த உலக பிரகாரமாகவே ஒரு வசனம் உண்டு என்னது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். ஹல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி எல்லாம் பழமொழிகள் இருக்கு. அது உண்மையாகவே நம்முடைய வேதத்திலும் அதை தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. So worldly proverbs also are there but still word of God also says in that manner. சிலவேருக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் கேட்ட உடனே கண்ட உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு கொஞ்சம் சந்தோஷம் தெரியும். ஹல்லேலூயா. So someone when they receive a miracle from God they will be praising God and next week ஒரு சின்ன பிரச்சனை வந்தனா இதெல்லாம் மூடிட்டு அங்க ஒரு கவலை. So next week once he is facing a problem he will close all those things and he will be worrying about that. அருமையான தேவனுடைய ஜனமே நீங்க ஒன்று அந்த கவலையோடு இருக்கும்போது பிரச்சனையோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைத்து துதிக்க வேண்டும். So when you are in sorrow you should praise God by praising his works before. அப்படி நீங்க செய்தீர்கள் என்றால் நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். Hallelujah. So you do like that the worrying problem will be joyful one for you. ஆண்டவர் நினைப்பார் இந்த பிள்ளைக்கு எவ்வளவு நன்மை செய்தேன் ஆனால் ஒரு சிறிய இந்த காரியத்திற்காக என்னிடத்தில் இவ்வளவு மனம் முடைந்து போய் இருக்கிறாளே இருக்கிறானே என்று அவர் நினைப்பார். So many good things I have done just for the sake of a small sorrow he is worried that much. ஆகவே அவருக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி எந்த நேரத்தில் தீர்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். Hallelujah. God knows when to set you free from those sorrows. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே நாம் எப்பொழுது சிரித்து கொண்டே இருக்க வேண்டும்.
நாம் அப்படி சிரித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலும் சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம், கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். So we should always be merry in our heart and we should always have a cheerful countenance with us. நீதிமொழிகள் 12 25வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 12:25. Amen. Anxiety in the heart of a man causes depression, but a good word makes it glad. Hallelujah. நீங்க மனதிற்குள்ள கவலையா இருந்தா என்ன, நீங்க ஒடுங்கி போயிருவீங்க. Hallelujah. So if your anxiety in your heart, you will be broken. எந்த அளவுக்கு நீங்க ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிசாசு உங்களை ஒடுக்கி அதுல இருந்து எழும்ப முடியாம, ஆகவே கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். So the Satan will put you down at any time, so God here says that be glad in him. கவலைப்படுகிறதுனால நம்முடைய சரீரத்துல ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால நம்முடைய கவலை மாறி போகும், பிரச்சனை மாறி போகும் என்று நினைக்க கூடாது. Hallelujah. By feeling sorrow, we will not add an inch of the sorrow will not be reduced, but you should be always happy in the unde kavalai mara vendum endral nee deva samuhathil vandu vidu kartar edathil manamagilchiyaru avar un irudhayathin vendudhalgalai unak aral seivar. Hallelujah. So if you are sorrow want to be turned into joy, come into the presence of God and be with him and seek his kingdom. Sandoshama irungal, rejoice always. Kartarukkul sandoshama irungal, in the Lord rejoice always. என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். I am saying rejoice. நான் இதோட செய்தியை முடித்து விடுகிறேன். ஒருவரை ஒருவர் சொல்லி அதை நம்ம முடிப்போம். அறிக்கை பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க. சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, துக்கங்கள் அனைத்தையும் சந்தோஷமா நீர் மாற்ற போகிறபடியா நன்றி. நிச்சயமாக ஆண்டவர், நாங்கள் எந்த சூழ்நிலை கலங்கி போகாதபடி எங்களை கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ கர்த்தர் கிருபிச்சேன். இந்த தேவ ஜனத்தை உடைய சந்தோஷத்தால் நிறைத்து நடத்துவீராக. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.